ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் சக்தி. இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 இல்ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். என்ன கொடுக்குறாங்க, வென் தி பாசிட்டிவ் இன்டிஜர் பி ஏபிசி ஆர் டிவைடட் பை 13, ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர், நான் பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லே, ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ பி அண்ட் சி is divided by 13, okay, now divided by 13, okay, so we come on a point. Next, the respectively remainders are 9, 7 and 10, okay, now by using Euclid, use panna mode enna varum, a equal 13 vandu divided a, appa q plus r ngirudhu remainder, so a is a remainder panna mode enna varudhu 9, x panna mode enna varudhu 9, ஓகேங்களா? நெக்ஸ்ட் b பண்ணும்போது என்ன வரும், b equal 13q plus 7, ஓகேங்களா? நெக்ஸ்ட் c க்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 13q plus 13. Then the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a plus b plus c வந்து பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கும், ஓகே? So a plus b plus c. So, A உடைய வேல்யூ என்னது 13Q plus 9. Next, B உடைய வேல்யூ 13Q plus 7. Next, C உடைய வேல்யூ 13Q plus 13. ஓகேங்களா? So, இதுல 13 எல்லாம் ஆட் பண்ணும்போது 39Q. ஓகேங்களா? So, Qs எல்லாம் ஆட் பண்ணும்போது. So, இதுக்கு நான் உங்களுக்கு கலர் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். So, இதெல்லாம் 13Q. So, ஒரே மாதிரி இருக்க வேல்யூஸ். 13Q யூஸ் பண்ணும்போது 39Q. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருக்கு 9, 7, 13, ஓகே 9, 7, 16, 16 plus 13. இதோட ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கு, ஓகேங்களா? இதோட ரிமைண்டர் 10, ஓகே. அப்ப 10 வரும்போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 16, 16 plus 10, 26. ஓகே, அப்ப நம்மளுடைய டிவிசிபிள் இதுலயும் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 இருக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதுல வந்து 13 காமனா எடுத்து எத்தனை 2q plus 2. அப்ப இதுல எப்படி இருக்கு அப்படின்னு 3 times, ஓகேங்களா? சோ இது வந்து இஸ் ஏ டிவிசிபிள் பை 3, which is divisible by 13. So, இது வந்து 13 ஓட டிவைட் ஆகும், ஓகேங்களா? சோ இது டிவிசிபிள் பை 13 அப்படின்னு கேட்டாங்க, கண்டிப்பா இது டிவிசிபிள் பை 13, ஓகே. சோ புக் எடுத்து கரெக்டா வச்சுட்டு லைன் பை லைனா க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுல இருந்து கிவன் என்ன எடுத்து ரைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நம்மளுடைய சம்ஸ் வந்து கரெக்டா வந்துடும், ஓகேங்களா? கிவன் எடுத்து ரைட் பண்ணாவே நம்மளுக்கு 1 mark இருக்கு, அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? எந்த ஒரு சம் கொடுத்தாலும் அதுக்கு கிவன் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம மேக்ஸ்ல பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ மினிமம் பாஸ் பண்ண முடியாத கஷ்டமா இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா 10th எண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 400 mark கூட ரீச் பண்ணிருப்பாங்க, ஆனால் மேக்ஸ்ல வந்து 35, 36 ரீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய 50, 16 ரீச் பண்றதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டம் அடிக்கிறதுக்கும் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரியேட்டிவ் சென்ஸ்ல இருந்து எல்லா சென்ஸும் நான் கொடுக்க போறேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் கிளியர் பண்ற போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த கிரியேட்டிவ் க்வெஸ்சன் ரைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் லிங்க் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ் மாதிரி தெரிவிங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.